குருர் பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. வணக்கம், என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. திருபுவனம் சித்தர்களை பார்க்க வேண்டும், சித்தர்களுடைய செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று மிகவும் ஆர்வமாக உள்ளவன். அப்படி இருக்கும்போது 2019 அம்மாவை பார்க்குறேன். முதலில் பார்க்கும்போது ஒரு புனிதமான இடத்தில் பார்க்கிறேன். அந்த இடம் திருபுவனம் கீழே வீதி நரசிம்மசாமி மடம் அது. அந்த இடத்திலே அம்மாவை பார்த்த உடனே அம்மாவும் அவர்கள் துணைவியாரும் வந்திருந்து ஏதோ அவசரமான புறப்பட்டார்கள், பேச முடியவில்லை. ஆனால் என்னுடைய மனதில் அம்மா இடம் கொண்டு விட்டார்கள். எப்படி அவர்களிடம் பேசுவதென்று எனக்கு தெரியவில்லை. ஒரே வாரத்தில் சித்தர் பெருமானர்கள் எனக்கு அம்மாவுடன் பேச வாய்ப்பு கொடுத்தார்கள். நேராக போகிறேன் திருபுவனம் விராலிமலை சுவாமி சித்தர் சன்னதியிலே. எனக்கு சாமி விராலிமலை சுவாமி நிற்கக்கூடிய இடத்துல அம்மா நிற்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நேராக போய் உங்களை தான் பார்க்க வந்தேன்னு என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி செய்தி சொன்னேன், நாளைக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்துருங்கன்னு அன்பாக சொன்னாங்க. வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன உடனேயே அவங்கள் என்ன உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சித்தருக்காக தேடிட்டே இருக்கியா, சித்தர் இங்கே இருக்கேன் பாரு என்று அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பூ பழமெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு முதல்ல நான் 10 2009 2019 வரையிலும் நான் வந்து தேடாத இடம் இல்லை. அப்போது எப்படி அம்மா உணர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பூவும் பழமும் கிடைச்ச உடனே நம்ம சரியான இடத்துல வந்துட்டோம், சித்தர்கள் எனக்கு கைவிடலைங்கிறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. அன்று முதல் இன்று வரை அம்மா பக்கத்திலே இருக்கிறேன், அது ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது ஒரு விஷயம், பூ பழம் எப்படி கொடுத்தா, அது மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வந்தேன். இந்த பூ பழம்ங்கிறது சித்தாடல், அதுதான் இப்போ நான் அந்த இந்த சித்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல்ங்கிறது என்னென்னா, இந்த பஞ்சபூதங்களும் சித்தர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அப்போது நான் முத முதல்ல அம்மாவை பார்க்கும்போது அந்த சித்தாடலில் அந்த பூவும் பழமும் வந்து வரும்போது நான் உண்மையிலேயே நான் நினச்சதை அடைஞ்சிட்டேன்ங்கிற ஒரு மன திருப்தியோடு அம்மாவோட அன்னைக்கு விடை பெற்றேன். அன்று முதல் இன்று வரை அம்மா கூட இருக்கிறேன். 2020 அம்மாவிடம் நான் கையேந்தின உடனே எனக்கு 2 ரோஜா மலர்கள், அந்த ரோஜா மலர்கள் அம்மா எனக்கு கொடுத்த விதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. இப்போது நம்ம கொடியிலேருந்து பறிப்போம்ல, அப்படி தான் எடுத்தாங்க அவங்க. கையில் இருந்தது இல்லை பையில் இருந்ததுன்னு இல்லை, அதுதான் எனக்கு வியப்பூட்டுனுச்சு. எப்படி எடுத்தாங்கன்னா அப்படியே சொன்னாங்க. அப்போ நான் கையிலேருந்து பறித்து அப்படியே கொடுத்தாங்க. அது அப்படியே என் கண்ணில் இன்றைக்கி நிற்கிது. மிக முக்கியமான ஒரு செய்தி, சித்தர்களை பற்றி பேசும்போது எந்த அளவுக்கு நாம் உண்மையாக பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு சித்தர்கள் அருள் புரிவார்கள். அப்போது அந்த பூவை வாங்கிட்டு உடனே அம்மா சொன்னாங்க, உடனே அந்த பூ கொடுத்த உடனே அடுத்த ஒரு எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழமும் அதே மரத்தில் பறித்தது தான். அப்போது நான் கேட்டேன், இந்த எலுமிச்சம்பழம் என்ன பண்ணணும்ன்ட்டு, நீங்கள் அதை பிழிஞ்சு சாப்பிட்றலாம்ன்ட்டு. இன்னும் என்னுடைய உடம்பில் அந்த எலுமிச்சம்பழ சாறு இருக்குது. எப்போ அம்மாவை பார்த்தாலும் ரெண்டு விஷயம், பார்த்தவொடனே என் உடம்புல ஒரு ஏதோ ஒரு புற்றுணர்வு, அது என்னன்னு எனக்கு தெரியாது, அது வரும் இந்த வரை நடந்தது. 2020 எங்களுக்கு சித்தர் விழான்னு ஒன்று நடத்துனாங்க. அப்போ எனக்கு கும்பகோணம் பொறுப்பாளர் பொறுப்பை கொடுத்தாங்க. எனக்கு என்ன தகுதி இருக்குன்னே தெரியல, ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சித்தர் விழாவில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க. அது எங்கள் ஊர் திருபுவனத்தைச் சேர்ந்தவன் நான். எங்கள் ஊரில் இல்லவங்களா என்ன, நீங்கள் வந்து நான் அம்மா கூட இருக்கீங்களான்னு கூட கேட்டாங்க. அந்த அளவுக்கு நெருக்கமாக அந்த சித்தர் விழா போயிட்டு வந்தோம். அது மிக மிக சிறப்பு. 2021 மிக அற்புதமான நிகழ்வுகள் பல நடந்தது. அதில் முதல் ஒன்று, 108 பேர்களுக்கு 108 ஏழைகளுக்கு அன்னதானம் என்ன தொடங்கினாங்க.
அதிலே நடந்த இன்றும் நான் மறக்க முடியாத ஒரு செய்தி என்றால் அதுதான். ஒரு 7.5 மணி இருக்கும், ஒரு அம்மா அந்த ஆதி பராசக்தி குங்குமப்பட்டு, நல்ல இந்த குங்குமப்பட்டு இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, நல்ல பெரிய குங்குமப்பட்டு வச்சுக்கிட்டு கரெக்டாக 7.5 மணி இருக்கும் எனக்கு காய்ச்சி கொடுத்தாங்க. எனக்கு அது என்னன்னு தெரியல, கரெக்டாக கொஞ்ச நேரத்துலேயே அம்மாகிட்டேருந்து ஃபோன் வருது, 108 பேருக்கு அன்னதானம் நடத்த போகிறோம், நீங்கள் ரெடி ஆகிடுங்க வாங்கன்ட்டு. உண்மையிலேயே நான் அப்போ அடைஞ்ச சந்தோஷம் ரொம்ப ஒரு மிகையாக இருந்தது. அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இந்த அன்னதானத்தில் நமக்கு பணம் கொடுக்குறோமோ இல்லையா தெரியாது, மிக உழைப்பு இருக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி அம்மா எனக்கு ஒரு எனக்கு அந்த அதில் பங்காற்றுறதுக்கு உதவி பண்ணாங்க. 1 ஆண்டு காலம் அங்கே நான் பங்காற்றினேன். இது 2024-21 சித்தர்களுக்கு மிகவும் இந்த பஞ்சபூதங்கள் கட்டுப்பட்டதுங்கிறதுக்கு நான் அம்மாகிட்ட உணர்ந்த ஒரு விஷயத்தை சொல்லியாகணும். நாங்கள் வந்து 2021 அம்மா வந்து அடிக்கடி இயற்கை வழிபாடு நடத்துவாங்க. அப்போது நாங்கள் வந்து இயற்கை வழிபாட்டு, நீங்கள் காலைல 7 மணிக்கே வந்துடுங்க, பஸ்ஸஸ்லாம் ரெடி ஆச்சு. ஆனால் செய்தி என்ன வருதுன்னா, யாரும் வெளியே போகாதீங்க, புயல் அடிக்க போகுது, மழை வரப்போகுது, ரெடி ஆகிடுச்சு எல்லாம், அரசே பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, நாங்கள் மட்டும் வண்டி எடுத்துக்கிட்டு இயற்கை வழிபாட்டுக்கு போகிறோம். எல்லாரும் என் காதலே ஒழுவது சொல்கிறாங்க, ஏன் இந்த நேரத்துக்கு போய் போகிறீங்கன்னு கூட சில பேர், அவங்க யாருன்னு தெரியல, அதெல்லாம் என் காதலே உள்ளலை, அம்மாங்கிறது மட்டும்தான் என் ஞாபகத்தில் இருந்தது. உடனே போனோம் அந்த இயற்கை வழிபாடு, இதுக்குள்ளே நாங்கள் அங்கே போகிறோம் அந்த ஆற்றுக்கு இயற்கை வழிபாடு நடத்த, நரி பூஜை அது வேறு. அப்போ போகும்போது தூழல் வந்துருச்சு, அப்போ எல்லோரும் நினச்சாங்க முடிஞ்சுதுன்ட்டு, ஒன்றுமே அவள் நல்லபடியாக அந்த இயற்கை வழிபாடு முடிச்சுட்டு வந்தோம். இது என் மறக்க முடியாத இது ஒரு சம்பவம். ரெண்டாவது, அம்மா ஏழைங்களுக்கு உதவுவதில் அம்மா தான் அப்படி தான் சொல்லணும். எங்களுடைய திருபுவனத்திலே நூலகத்திலே ஒரு பெண் பணிபுரிஞ்சால் ரொம்ப ஏழை. அவங்க அந்த பெண்ணுக்கு திருபணம் எப்படி தான் அவங்க செய்வாங்களோன்னு கூட நான் கூட நினச்சேன். அம்மா உடனே அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த உதவியெலாம் செஞ்சு அந்த பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னும் சில பெண்களுக்கு தோடு வாங்கி கொடுத்துருக்காங்க, அது எனக்கு தெரியும் நல்லா. ரெண்டாவது, தாலி, அது நிறைய பேருக்கு தாலி நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பொது தொண்டில் இது என் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அம்மாவை பற்றி சொல்லணும்னா இது. ரெண்டாவது, இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, வீட்டில் தங்கியிருக்கோம், அந்த வீட்டுக்கு கீத்து விடக்கூட முடியல, அந்த அளவுக்கு வசதி இல்லை. அந்த குடும்பத்துக்கு போங்க, யார் இங்கே வாங்க, 4 பேர் போய் கீத்து போடு, அந்த அந்த பணியை முடிச்சுட்டு வாங்கங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் போயிடுவீங்க, மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க, எனக்கு உடனடியாக அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியணும், பாருங்கள் செய்யுங்கன்ட்டு விடல, எங்கே என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியும்ன்ட்டு அருமையான கீத்து போட்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு செய்தி. இதுபோல் இன்னும் ஒரு செய்தி, ஏழைகளுக்கு வந்து ஒரு ஆடு வாங்கிறதுனா அவ்வளோ ஒரு சாதாரணம் இல்லை. அந்த ஏழைகளுக்கு நான் தான் அம்மாவோட போயிருந்தேன். அப்போது நிறைய ஆடுகள் லாரியிலே ஏற்றிட்டு போனோம், எல்லாரையும் ஏழைங்களுக்கு கூப்பிட்டு அதை கொடுத்தோம், 2 ஆடு கொடுத்தோம். அப்போ அவங்க அடைஞ்ச சந்தோஷம் உண்மையிலேயே இன்றும் என் மனசில் இருக்குது. இதுபோல் நிறைய சமுதாய பணியில் அம்மாவுக்கு நிகர் அம்மா தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.